வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மீன் வறுவல் அப்படின்னாலே வஞ்சரம், வவ்வால், ஐல, கொடுவா இது போன்ற மீன்களை வச்சு தான் வறுவல் செய்வாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து வாழை மீன் வச்சு இதுவரைக்கும் வறுவல் செய்ததே கிடையாது. அதுக்காகவே ஒரு முறை நான் வந்து முயற்சி செஞ்சு பார்த்தேன். இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ இந்த மீன் வாங்கினாலும் வறுவல் செய்யாமல் இருந்ததே கிடையாது. இந்த மீனுடைய விலையும் ரொம்ப குறைவு, அண்ட் இது ருசியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாழை மீன் வறுவல் செய்கிறதுக்காக என்னுடைய அப்பா பீச்சிலிருந்து மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்திருக்காரு. இந்த மீனை வாங்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இந்த மீனை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோடைய கண், இது பார்க்கும்போதே நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. ஒருவேளை க்ளவுடியாவோ அல்லது மங்களாக இருந்துச்சுன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு அர்த்தம். அதன் பிறகு இதோடைய செவுல், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதேமாரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த கில்ஸ் எல்லாம் ஃபோமாக, ரெட்டிஷாக, ஸ்லைமியாக இருக்கும். அடுத்து இதோடைய ஸ்கின், இது பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா வெள்ளி தகுடு மாதிரி பல பலன்னு இருக்குது. நம்ம மீன் வறுவல் செய்கிறதுக்காக இதோடைய திக்னஸை நான் வந்து 1 இன்ச்சுக்கு மேலே வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லைன்னு மட்டும் பார்க்காம நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். இந்த வால் பகுதியில் இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய முள் வந்து மொத்தமாக வெளியில் வந்துடும். வந்ததன் பிறகு இது மேலே இந்த சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மொத்தமும் சுண்ணாம்பு. இது சாப்பிட்டா வயிற்று வலி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி இது மேலே இருக்கக்கூடிய சுண்ணாம்பை நல்லா தேய்ச்சி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா சில்வர் கலரில் இருந்ததை நான் பொறுமையாக தேய்ச்சி இந்த கலர் கொண்டு வந்துட்டேன். இதை நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மீன் வறுவலுக்கு தேவையான மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 5 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு மற்றும் 1 டீஸ்பூன் அளவு புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். என்னடா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. இதை ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதோடய ருசி வந்து அட்டகாசமாக இருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட் மாதிரி இதை கரைச்சிக்கிறேன். அப்போ தான் மீனை வந்து இது ஈவனாக கோட் பண்ணும். இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக இதை ரெடி பண்ணதன் பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழை மீனை வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை இந்த மேரினேஷனில் இருக்க டேஸ்ட் பத்தலை, இன்னும் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இல்லை கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. ஆனால் அது சேர்க்காமே இதோட டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். மீனை சேர்த்ததன் பிறகு இந்த மசாலா மீனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா புறமும் நம்ம மசாலா அப்ளை பண்ணதன் பிறகு இதோடைய வயிற்று பகுதியிலையும் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது எல்லா பக்கமும் உப்பு காரணமாக ஏறி நல்லா சுவையாக இருக்கும். இந்த மீனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1/2 hour வரைக்கும் நான் ரெஃப்ரிஜிரேட்டரை வச்சு மேரினேட் பண்ணிக்கிறேன். 1/2 hour கழித்து நம்ம இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு பேனில் மீனை வறுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இந்த பேனை லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் எல்லா பக்கமும் வந்து கவர் ஆகிடும். கவர் ஆனதன் பிறகு இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனை வறுக்கும்போது சிறுந்தியிலே வச்சு வருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மீன் ரஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மீனை எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணதன் பிறகு இது மேலே மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சேர்த்ததன் பிறகு மீனை நம்ம டோட்டலாக 6 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண போகிறோம். முதல் பக்கம் வந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதன் பிறகு இதை அடுத்த புறம் திருப்பி விடலாம். முதல் 3 நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து வேற ஒரு பக்கம் வந்து திருப்பி விடலாம். திருப்பி விடும்போது பார்த்து திருப்பி விடுங்க, ஏன்னா மீன் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இதை திருப்பி விட்டதன் பிறகு மறுபடியும் இதை அடுத்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். இப்போவே இதிலிருந்து அருமையான மணம் வெளியில் வருது. உங்களுக்கு மணம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் சூடானதன் பிறகு கருவேப்பிலையை போட்டு பொரிச்சி எடுத்துகிட்டு அதில் இந்த மீனை வந்து போட்டு வறுத்தீங்க அப்படின்னா மணம் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். இந்த மீன் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அரேஞ்ச் பண்ணதன் பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையை வச்சு கார்னிஷம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சுவையான சுலபமான வாழை மீன் வறுவல் ரெடி. ஒரு சூப்பரான வாழை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் வறுவலுக்கு நம்ம மீன் வாங்கும்போது நல்லா கனமாக இருக்க மீனாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் இது ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடும் போது இதோடைய ஃப்ளஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வந்து நல்லா மெலியதாக இருக்க மீன் வாங்கினீங்க அப்படின்னா அது வறுக்கிறதுக்கு சரிப்பட்டு வராது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.